விபிஎஸ் டேபிள்ல இப்போ லேட்டஸ்டா ரிலீஸ் ஆயிருக்கிற ப்ராடக்ட்ஸ் பத்தி இந்த மாதம் சொல்றேன். ஒரு ஃபென்டாஸ்டிக் புட்டுக்குடம். இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா சாண்ட்விச் பாட்டம், திக் பாட்டம், 10 minutes பாயிலிங் பாயிண்ட்ல வச்சிருந்தா உள்ள இருக்கிற அந்த அரிசி மாவு தேங்காய் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக் புட்டு கொடுக்கும். மில்க் பாட் இது கூட ரெண்டு சைஸ்ல வருது. ஒன்று வந்து 1/2 liter மில்க்குக்கு, இன்னொன்று வந்து 1 liter மில்க்குக்கு. கை வந்து இதில் படாத மாதிரி நல்ல ஒரு எல் ஷேப்பில் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். காஃபி ஃபில்டர் ஒரு 100 gram பவுடர் போடுற மாதிரி, இன்னொன்று 50 gram பவுடர் போடுற மாதிரி. பிராஸில் பண்ணது காஃபி ஃபில்டர் புட்டுக்குடம் மில்க் பாயிலிங் பாட். www.vbdays.com அப்படின்ற பேஜில் போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் கூட யூ கேன் ஃபாலோ அஸ் விபி டேஸ் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் இருக்குது. இது கூட கம் அப் வித் மை நைஃப் செட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நைஃப் செட் வந்து வித் த ஷார்ப்னர் 4 piece ஃபென்டாஸ்டிக் இம்போர்ட்டட் பிளேடு இருக்கிற 4 knife வித் த ஸ்டாண்ட் வரப்போகுது. 1 month வில் ஸ்டார்ட் தி ப்ரீ புக்கிங். விபி டேஸ் ப்ராடக்ட்ஸ் வாங்குங்க, சமைங்க, ஜமாயங்க. ஹலோ, வெல்கம் டு வெங்கடேஷ் பட் இதயம்தர சமையல், பிரசன்டட் பை இதயம் ஆயில். பிரீத்தி, பாரிஸ் சுகர். பாரிஸ் அவுட்சைட், நம்பிக்கை இன்சைட். ரொம்ப நாளுக்கு அப்புறம், கிட்டத்தட்ட ஒரு சில மாதங்களுக்கு அப்புறமா ஒரு சைனீஸ் டிஷ் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப பாப்புலர். நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்ஸுக்கு போய் ஆர்டர் பண்ணுறது வந்து மஞ்சூரியன். இந்தியாவில் வந்து நிறைய விற்கிறது வந்து இந்த கோபி மஞ்சூரியன், பன்னீர் மஞ்சூரியன், சில்லி பன்னீர், அதெல்லாம் சைனீஸ் குயிசினில் விற்கிறாங்க. மஷ்ரூமில் வந்து ரொம்ப பாப்புலரான டிஷ் வந்து மஷ்ரூம் பெப்பர் சால்ட். அதுக்கப்புறமா வந்து மஷ்ரூம் இன் ஹாட் கார்லிக் சாஸ்னு ஒரு டிஷ் இருக்குங்க. கார்லிக் ஃப்ளேவரில் ஒரு ட்ரை மஷ்ரூம் டாஸ் பண்ணி கொடுக்கறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பாப்புலர் டிஷ். அந்த மஷ்ரூம் இன் ஹாட் கார்லிக் சாஸ், அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கடாயை வச்சு அடுப்பை பற்ற வைக்க போகிறோம். பற்ற வச்சு இந்த கடாயில் மஷ்ரூமை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு கடலை எண்ணெய். நான் இங்கே மந்த்ரா கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயில் யூஸ் பண்ணலாம். இந்த ஆயில் இங்கே சூடாகட்டும். இங்கே சூடாகும் போதே இங்கே ஒரு போலில் நான் இங்கே வந்து ஒரு 1/2 kilo மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இந்த 1/2 kilo மஷ்ரூமுக்கு கொஞ்சம் உப்பு. இந்த மஷ்ரூம் வந்து நல்லா வந்து மைதா மாவு கொஞ்சம் போட்டு தண்ணி தெளித்து நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். வாஷ் பண்ண இந்த மஷ்ரூமில் கொஞ்சம் உப்பு தெளிச்சிருக்கேன். கொஞ்சம் க்ரஷ்டு பெப்பர், மிளகு தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். அது கூட 1-2 tablespoons மைதா, அதே மாதிரி 1-2 tablespoons கார்ன்ஃப்ளவர். இது ரெண்டுத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணுறோம். இதை நல்லா இப்படி மேரினேட் பண்ணி வைங்க ஒரு 5 minutes. சரி, இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள். இந்த மாவு தோ இந்த கோட்டிங் கிடைக்கிற மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு மாவு மிக்ஸ் பண்ணிங்க. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மைதா இல்லை கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணுன்னா கூட போட்டு மிக்ஸ் பண்ணிங்க. பாருங்க, இந்த ஆயில் சூடான பிறகு இங்கே மேரினேட் பண்ணியிருக்கிற இந்த மஷ்ரூமை பொறுமையாக ஆயிலில் இறக்குங்க. எனக்கு இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வராது, லைட் ப்ரௌன் கலரில் வரும். அந்த கலரில் வறுத்து எடுத்துக்கலாம். அது கிறிஸ்பியாக இருக்கும். அந்த கார்ன்ஃப்ளவரும் அந்த மைதாவும் சேர்ந்து மேலே ஒரு கோட்டிங் கொடுத்து அதை மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே கரக்கரக்கரான ஒரு லேயர் கொடுத்துரும். ஓகே, இந்த மஷ்ரூம் நல்லா குக் ஆகிடுச்சு. இது ஆயிலேருந்து வெளியே எடுத்துருங்க. கிறிஸ்பியாக குக் ஆகிருக்கு, அவுட்டர் லேயர் நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, மஷ்ரூமை பண்ணி ஃப்ரை பண்ணி இது மாதிரி சைடில் வச்சுடுங்க. ஓகே, இப்போது மஷ்ரூம் ஃப்ரை பண்ணி சைடில் வச்சாச்சு. இப்போ அந்த சாஸ் ரெடி பண்ண போகிறோம். ஒரு பேன் இது மாதிரி வச்சுக்கிட்டு இங்கே 1 spoon கார்ன்ஃப்ளவர் வச்சுருக்கேன். இந்த 1 spoon கார்ன்ஃப்ளவரில் சும்மா ஒரு 2 spoons தண்ணி ஊற்றி இந்த கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த திக்கனிங்காக லாஸ்ட்டில் ஊற்ற போகிறோம் இந்த சாஸை திக் பண்ணுறதுக்கு. ஓகே,
நான் மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. இப்போது இந்த மஷ்ரூம் ஃப்ரை பண்ண ஆயில் இருக்குல்ல, இந்த மஷ்ரூம் ஃப்ரை பண்ண ஆயிலில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் இதை ஊற்றிட்டு, கார்லிக் 1-2 டேபிள்ஸ்பூன் பூண்டு, இந்த கார்லிக் வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும். அது கூடயே 1 ஸ்பூன் சாப் பண்ண இஞ்சி, 1 ஸ்பூன் சாப் பண்ண பச்சை மிளகா, 1.5 ஸ்பூன் பச்சை மிளகா போட்டு இந்த பூண்டு கூடயே இந்த இஞ்சியும் பச்சை மிளகாவும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. இதில் ரெட் சில்லி பேஸ்ட், அதாவது நம்ம காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லைங்களா, அதை தண்ணியில் முதல்ல பாயில் பண்ணணும். பாயில் பண்ணிவிட்டு நல்லா பாயில் ஆன பிறகு தண்ணியை வடிச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடுவோம். அரைச்ச பிறகு 100 கிராம் காஞ்ச மிளகாய் எடுத்தீங்கன்னா அதை வந்து அரைச்ச பிறகு இவ்வளோ பேஸ்ட் கிடைக்கும். அதை 100 ml ஆயிலில் நல்லா 5 நிமிஷம் வாட்டி எடுத்திங்கன்னா இது மாதிரி சில்லி பேஸ்ட் ரெடி ஆகிடும். அந்த சில்லி பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் மஸ்டர்ட் பவுடர், இது வந்து கடைகளில் கிடைக்கும், கடுகு இருக்கு இல்லைங்களா, அந்த கடுகுடைய பொடி அது 1/2 டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் வச்சுக்கோங்க, 1/4 டீஸ்பூன். அது கூட 1-2-3 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் போட்டுட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் போட்டோம்ங்களா அதை கூட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதில் 50 ml தண்ணி, தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து குக்கிங் கலர் வச்சுருக்கேன், ஆரஞ்சு ரெட் கலர்னு சொல்லுவாங்க புஷ் கம்பெனி, அது மாதிரி நிறைய கம்பெனிஸ் வருது. இந்த குக்கிங் கலர் சும்மா 1.5 ஸ்பூன், இது வந்து அந்த பிரைட் ரெட் கலர் கொடுக்கும், அதுக்காக இட் லுக் அப்பிடைசிங். இது நல்லா இப்போ பாயில் ஆகிடுச்சு, அந்த ரெட் சில்லி பேஸ்ட் ஆல்ரெடி குக், டொமேட்டோ கெச்சப் ஆல்சோ இஸ் ஆல்ரெடி குக்ட், அதனால் வந்து ரொம்ப குக் பண்ண தேவையில்லை. இந்த ஹாட் கார்லிக் சாஸ் இப்போ ரெடி. இதில் ஃபைனலாக 1/2 ஸ்பூன் சோயா சாஸ், நான் இங்கே திக் சோயா யூஸ் பண்ணுறேன், நீங்கள் லைட் சோயா யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1 ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள், திக் சோயா யூஸ் பண்ணுறதுன்னா 1/2 ஸ்பூன் போதும். போட்டாச்சு. இப்போது லாஸ்ட்டாக இங்கே நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் தெரியுமா, இந்த கார்ன்ஃப்ளவர் அது 1/2 ஸ்பூன். இது வந்து என்ன பண்ணோம், அந்த சாஸ் அப்படியே பைண்ட் பண்ணிடும், திக்காக்கிடும். இது சாஸ் திக்கான உடனே இங்கே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த மஷ்ரூம் இதில் கொட்டி இதை டாஸ் பண்ணுறோம். கேஸும் ஆஃப் பண்ணி இது மேலே 1 கொத்து ஸ்ப்ரிங் ஆனியன். ஓவர் தாண்டா சேகர், மஷ்ரூம் ஹாட் கார்லிக் சாஸ் மஸ்டர்ட் பவுடரோட ஃப்ளேவரில் ரெட் சில்லி பேஸ்டோட காரம், அது கூட அந்த கார்லிக்கோடைய ஃப்ளேவர், ஒரு ஃபேன்டாஸ்டிக் ஹாட் கார்லிக் சாஸ் மஷ்ரூம் உங்களுக்காக, ஒரு சூப்பர் ஸ்நாக் ஈவினிங் டைமில், மழை காலத்தில் ஒரு சூப்பர் ஸ்டார்டர், பார்ட்டிஸுக்கெல்லாம் வீட்டுக்கு யாராவது வராங்க நீங்கள் எதாவது பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் கூடயோ நூடுல்ஸ் கூடயோ வந்து இட்வில் பி அ ஃபேன்டாஸ்டிக், ஆர் இது மாதிரி ட்ரையாக பண்ணிங்கன்னா இட்வில் பி அ பியூட்டிஃபுல் ஸ்டார்டர். ஒரு ஃபேன்டாஸ்டிக் மஷ்ரூம் ஹாட் கார்லிக் சாஸ் உங்களுக்காக இதே அந்த ஒரு சமையலில், நீங்களும் சைனீஸ் பண்ணி சைனீஸ் செஃப் ஆகிடுங்க.